நாங்களும் உண்ணாவிரதம் இருந்திருக்கோம், மயக்கம் போட்டு விழுங்குற வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்திருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா நசுகுனாப்புல பின்னாடி போய் கோழி பிரியாணியும் குருமாவையும் தின்னுபிட்டு அப்படின்னு வந்து ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறதெல்லாம் பிஜேபிக்கே கை வந்த கலைன்னு வச்சுக்கோங்களே. நம்ம அண்ணாமலைக்கு அழகு குத்தி விட்டுருக்கணும், நம்ம ஐயா எச்சராஜாவுக்கு முதுகுல பொக்கி போட்டு தேரலுக்கு விட்டுருக்கணும். இது ரெண்டையும் பண்ணலையன்ற ஒரு மனக்குறை இன்னைக்கு இருக்கு. நம்ம இந்த வருஷமா அதை பண்ணிருவாங்க, இப்பதானே தைப்பூசம் போச்சு, இந்த வருஷம் பண்ணிருவாங்கன்னு பார்த்தா ஆளு அட்ரஸே காணாம போயிட்டாங்க. அப்ப உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு கேவலமா பொய்ய சொல்லிட்டு தின்னு தீர்த்துட்டு பக்கத்துல இருக்கிற ஓட்டெல்லாம் இந்த டிஸ்கவரி சேனல்ல இருக்கிற அத்தனை பொருளையும் வெட்டி வதக்கி தின்னு போட்டு ஒரு குழந்தையினுடைய மரணத்திற்காக போராடுறீங்க. அதுல உண்மை இருந்துச்சா? தற்கொலை செய்து கொண்ட பெண்ணுக்கான நீதி ஏட்டு உண்ணா நோன்பு போராட்டம் ஒரு போர்டு காட்டு அம்பிட்டு காண்டில இருக்கிற எங்க ஊருக்காரங்களை நீ கையில போர்ட கொடுத்து 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து அறியாமையில இருக்கிற உழைக்கிற மக்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்க. அசிங்கமா இல்ல? சாதி வெறி பிடித்த அரைவே காட்டு கும்பல கையில வச்சுக்கிட்டு நீங்க அரசியல்ன்ற போர்வையில ஆடிட்டு இருக்கீங்க. அந்த குழந்தைக்கு நீதி வேணும்னா அவங்க அம்மா அப்பா போய் தனியா போய் கொடுத்தாங்க இல்லையா, என் குழந்தைய வாடகை வந்து துன்புறுத்தினாங்க அதனால செத்து போனாங்கன்னு. அதுல ஒரு இடத்துல கூட மதமாற்றம் செய்யறதுக்கான பயங்கரமா டார்ச்சர் பண்ணி கொன்னாங்கன்னு இல்லையே, அன்னைக்கு போயிருந்தவங்க நீ நல்லவனா இருந்தா மனசு உருக்க வேணா? அந்த குழந்தையுடைய மரணத்துல நீங்க நேர்மையானவரா இருந்தா முகத்துல கோபம் தெரியணுங்க. அங்க போய் கொஞ்சம் கடலை தின்னுக்கிட்டு சோமோசா தின்னுக்கிட்டு அப்புறம் என்னது கூல் ட்ரிங்க்ஸ குடிச்சுக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் நடத்தி இருக்கிறார். அது என்னங்க உண்ணாவிரதம் சொல்லிட்டு புது போராட்டம்ன்றீங்க சார்? உண்ணாவிரதம்னா என்ன? 70 நாளைக்கு மேல பட்டினியா கடந்து சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே பச்சை தண்ணி பல்லுல படாம விருதுநகரை சேர்ந்த சங்கரலிங்கனார் என்கிற தோழர் இறந்து போறார். நாட்டுக்காக, என் மொழிக்காக, என் அடையாளத்திற்காக செத்து போறார். அது உண்ணா நோன்பு. காந்தி வெள்ளையர்களை அடிப்படை வைப்பதற்காக அவருடைய மிகப்பெரிய ஆயுதமே உண்ணா நோன்பா இருந்துச்சு. அப்ப உண்ணா நோன்பு என்பது தன் உடலை வருத்தி சாப்பிடாம கடந்து ஜீவனை வருத்தி அப்படியே ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு தன் உடலை கொண்டு போய் வச்சு அதிகாரத்தை அச்சுறுத்துவது, தாம் எந்த நீதிக்காக நிற்கிறோமோ அந்த நீதியை வென்றெடுப்பது. புரியுதுங்களா? ஆனா இங்க என்ன சிக்கல் தெரியுமா? நம்ம அண்ணாத்த நடத்தினது உண்ணா நோன்பு இல்ல, உண்ணும் நோன்பு. என்ன நடந்திருக்கு? புது புது கடைகள் டிஷும் டிஷும் உழைச்சிருச்சாங்க. ஒரு பக்கம் பார்த்தா நிலக்கடலைய போட்டு வரு வரு வருன்னு வறுத்து அப்படியே வித்துக்கிட்டே இருக்காங்களாம். இன்னொரு பக்கம் சமோசா நல்ல சட்னி வச்சு சாப்பிட்டுருக்கானுங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டீ காஃபி அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் அப்புறம் தண்ணி அது ஒரு பக்கம் களைகட்டிருக்கு விற்பனை. இப்படி ஏகப்பட்ட திடீர் கடைகள் முளைச்சிருக்குங்க. நாங்களும் உண்ணாவிரதம் இருந்திருக்கோம், மயக்கம் போட்டு விழுங்குற வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்திருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா நசுகுனாப்புல பின்னாடி போய் கோழி பிரியாணியும் குருமாவையும் தின்னுபிட்டு அப்படின்னு வந்து ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறதெல்லாம் பிஜேபிக்கே கை வந்த கலைன்னு வச்சுக்கோங்களே. ஏன்னா அவங்க போராட்டம்லாம் அப்படிதானே பண்ணுவாங்க. மேகதாதுல பெரிய அளவுல அணை கட்ட போறாங்க, அதன் மூலமாக தமிழ்நாடு பாலைவனமாக போகுது, தமிழ்நாட்டின் நீராதாரத்திற்கு மற்ற மாநிலங்களை கையேந்த விடக்கூடிய சூழல்ல அந்த மேகதாது அணை கட்டப்பட்டால் நடக்கும். அதை நம்ம எதிர்க்கிறோம். தஞ்சை டெல்டா விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவற்றை நம் இன்னும் கடுமையாக எதிர்க்கிறோம். ஆனா தஞ்சாவூர்ல போய் ஒரு மீட்டிங்க போட்டுக்கிட்டு இந்த கும்பல் என்ன பண்ணுது, அங்க போய் உட்காந்து திமுகவை திட்டிட்டு கிடக்கு. நீ யாருகிட்ட பேசணும்? பசவப்பா பொம்மை உங்காளு, மோடி உங்காளு, அமித்ஷா உங்காளு, நம்ம அண்ணன் எழுமுருகன் உங்காளு, ஒன்றியத்திலேயே உங்காள் நடத்துற ஆட்சி, ஊருக்குள்ளயும் மாநிலத்திலயும் உங்காள் நடத்துற ஆட்சி, நேரா போங்க மிஸ்டர் அண்ணாமலை. ஏற்கனவே நீங்க அங்க வேலை பார்த்தவர் வேற, உங்களுக்கு அறிமுகமும் தேவையில்லை. பசவப்பா பொம்மை கிட்ட போய் உட்கார்ந்து ஐயா ஐயா எங்கள் விவசாயிகளை பாதுகாக்க நீங்கள் என்ன பண்ணணும், தயவு செய்து இந்த அணையை கட்டாதீர்கள், தமிழ்நாட்டுக்காரை சும்மாவே எங்களை ஓட ஓட வரட்டுமா, பெருசா ஆயுதம் எடுக்கலாம் பலூனை பறக்க விட்டு பதற வைப்பான் இந்த ஆளுங்கெல்லாம், அதனால தயவு செய்து கட்டாதீங்கன்னு சொல்றது தானே ஈஸி.
இருக்கலையே, போய் அங்க உட்காந்துக்கிட்டு உங்க உள்ளூர் அரசியல பேசிக்கிட்டு உங்க இதை காமிச்சிட்டு வந்தீங்க இல்லையா? சோ இவங்க போராட்டம் கூட அப்படிதான். ஏ கந்த சஷ்டி கவசத்துக்கும் அம்புட்டு கொதிச்சாங்கல்ல, தெரு தெருவா வந்து வேலை எடுத்துக்கிட்டு திரிஞ்சாங்கல்ல, பால் காவடி என்ன, புஷ்ப காவடி என்ன, அந்த குடம் என்ன, இந்த குடம் அம்புட்டு செஞ்சாங்கல்ல. எனக்கு ஒரே ஒரு குரங்கு அதுல, நம்ம அண்ணாமலைக்கு அழகு குத்தி விட்டுருக்கணும், நம்ம ஐயா எச்சராஜாவுக்கு முதுகுல பொக்கி போட்டு தேரலுக்கு விட்டுருக்கணும். இது ரெண்டையும் பண்ணலையன்ற ஒரு மனக்குறை இன்னைக்கு இருக்கு. நம்ம இந்த வருஷமா அதை பண்ணிருவாங்க, இப்பதானே தைப்பூசம் போச்சு, இந்த வருஷம் பண்ணிருவாங்கன்னு பார்த்தா ஆளு அட்ரஸே காணாம போயிட்டாங்க. அப்ப சீசனுக்கு ஒரு அரசியல் பண்ணுகிற அரைவேக்காடுகள் இவர்கள். சரி இருக்கட்டுங்க. ஆக இன்றைக்கு வள்ளுவர் கோட்டத்துல சமோசா விற்பனையும் சுண்டல் விற்பனையும் வறுகடலை விற்பனையும் டீ காஃபி விற்பனையும் அமோகமாக இருந்திருக்கிறது. இவங்க உண்ணாவிரதம் எத்தனைய தன்மை இருக்குன்னு இங்க பாத்துக்கோங்க. அப்ப உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு கேவலமா பொய்ய சொல்லிட்டு தின்னு தீர்த்துட்டு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்லாம் டிஸ்கவரி சேனல்ல இருக்கிற அத்தனை பொருளையும் வெட்டி வதக்கி தின்னு போட்டு நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம். சரிங்க, நீங்க உண்ணாவிரதமே இருங்க, இல்ல தின்னுட்டு கூட உண்ணாவிரதம் இருங்க. யாரெல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க உண்ணாவிரதத்துக்கு? உங்க கட்சிக்காரரை கூப்பிட்டு வந்து உண்ணாவிரதம் இருக்கணும். ஆனா என்ன பண்ணீங்க, திமுக காசு கொடுத்த ஆளை கூப்பிடுகிறது, அதிமுக காசை கொடுத்த ஆளை கூப்பிடுகிறது, சிறு விடுதலை சிறுத்தைகள் காசை கொடுத்த ஆளை கூப்பிடுகிறது. இங்க அவங்க என்ன கம்யூனிஸ்ட்ல சொல்ல மாட்டாங்க, நம்ம 10 பேர் தான் நின்று போராடுவோம், 10 பேரும் 10 ரூபாய் நாங்க ஓட்டு வந்து போராடுவோம். அதனால எங்களை சொல்றதுக்கு உங்களால முடியவே முடியாது. எந்த காலத்திலையும் நாங்க 15 பேர் 20 பேர் நின்னாலும் அதிகாரத்துடைய அடிமுடி அறுக்காம விட மாட்டோம். அதனால உங்களுக்கு எங்களை சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா 1000 குற்றச்சாட்டுகளை இங்க இருக்கிற அத்தனை கட்சி மேல நீங்க வச்சிருக்கீங்க. நீங்க என்ன பண்ணீங்க, இந்த விஷயம்னாலே தெரியாத ஒரு ஆயாமாவ காசு கொடுத்து கூட்டிட்டு இருக்கீங்க. பாருங்க, நக்கீரன் வெளியிட்டு இருக்குங்க பாருங்க. ஒரு பொண்ணு இறந்துச்சாம்பா தஞ்சாவூர்ல எங்கயோ, அதுக்காக போராட்டம் பண்ணுங்க. அவங்கள கூப்பிட்டாங்களா நீங்களா வந்தீங்களா? யாருன்னா தெரியாது எனக்கு, அவங்க கூப்பிட்டாங்க வந்தேன். காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இல்லன்னா தமிழ்நாட்டுக்குள்ள உங்க போராட்டத்துக்கு எவன் வருவான்? உங்க மேல காண்டுல கடுப்புல இருக்குங்க எங்க ஊராளுங்க பூரா. சரி காசு கொடுத்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்தீங்க, என்ன நீதிக்காக நீங்க போராடுனீங்க? ஒரு குழந்தையினுடைய மரணத்திற்காக போராடுறீங்க, அதுல உண்மை இருந்துச்சா? அந்த குழந்தை அந்த வாடனால துன்புறுத்தப்பட்டாங்க அப்படின்றாங்க. இன்றைக்கு புதுசா இல்ல, அவங்க வீட்டிலேயே டிஸ்கிரிமினேஷன் நடந்தது, அவங்க வீட்டிலேயே அவங்கள வந்து வன்முறை செய்தார்கள், அவங்க வீட்டுல பார்ஷியாலிட்டி பார்த்தாங்க ரெண்டாவது அம்மா, இந்த குழந்தைக்கு வெண்குஷ்டம் இருந்தது, அதனால இவங்களை தனி தட்டு தனி டம்ளர் தனி படுக்கைன்னு போட்டு அவங்கள வந்து தனிமைப்படுத்துறதுனால மன உளைச்சல தான் அவங்க வீட்டுக்கே போகாம இருந்திருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு நியூஸ் ஊடகங்கள்ல வருது. அப்ப நம்ம எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு எது உண்மையோ அந்த உண்மை வெளிவதற்கான போராட்டத்தை முன்னெடுப்பதான் அறம் சார்ந்த போராட்டம் இல்லையா? நடக்கவே நடக்காத ஒண்ணு சிறுபான்மை சமூகத்தை அசையப்படுத்தி ஒடுக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி போலியான மதம் மாற்றுவதற்காக முனைந்தார் அப்படின்னு சொல்றீங்க. அந்த பிள்ளையும் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மதம் மாற்ற சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்கே ஒழிய, அதுக்கு பிறகும் அதே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கு, அதுக்கப்புறமும் 2 வருஷம் அங்கதானே படிச்சிருக்காங்க அந்த குழந்தை. அப்ப கோவப்பட்டு அந்த ஏரியா விட்டு வந்திருக்கலாமே, இல்ல மதம் மாறுறது சொன்னதற்கதான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்னா அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்கணுமே. லாஜிக்கே இல்லையில உங்க பேச்சுல. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் அந்த வீடியோ எடுத்தாரலே அந்த குழந்தைகிட்ட போய், யார் ஒன்னது பண்ணா, யார் ஒன்னது பண்ணா, மதம் மாற்றம் பார்த்தாங்களா, உனக்கு யார் மதம் மாற்றம் பார்த்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க எப்படி உன்னை டார்ச்சர் பண்ணாங்கன்னு கேட்டு 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 அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணி புடுங்கினான்ல, அந்த முத்துவேலை தூக்கி உள்ள வச்சு மிதிக்க சொல்லியிருக்கும் போல இருக்கு. அவர் கையில இருக்கிற போனை முதல்ல வாங்கி உண்மை என்னன்னு முதல்ல பார்க்கணும் அப்படின்னு நீதிமன்றம் ஆணையிட்டு இருக்கு. அவருடைய போனை கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். போச்சுன்னா இவங்களுடைய என்னென்ன வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நம்பலாம். சரி எதுக்குங்க இவ்வளோ ஒரு ஆக்ரோசத்தோட அங்க ஆளுநர் திரட்டுறீங்க காசுக்கு அப்படின்னா, நிறைய பெண்களை 300 ரூபா கொடுக்குறேன்னு கூட்டு வந்து உட்கார வச்சு கையில மோடியுடைய படம் பதிக்கப்பட்ட தாமரை பூவை கையில கொடுத்துருக்கீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த பெண்ணுக்கான நீதி நீங்க தான் தெரு தெருவா அந்த பெண்ணு பேர போட்டீங்கல்ல, ஊரை போட்டீங்கல்ல, அந்த பொண்ணு பேசுன வீடியோவை போட்டீங்கல்ல, அசிங்கப்படுத்திட்டு படுத்திட்டீங்க. குறைஞ்சபட்சம் தற்கொலை செய்து கொண்ட பெண்ணுக்கான நீதி ஏட்டு உண்ணா நோன்பு போராட்டம் ஒரு போர்டு காட்டு. அப்ப ஓ நோக்கம் தற்கொலை செய்து கொண்ட குழந்தைக்கான நீதி இல்லை, மோடியை இங்க நல்லவரா காட்டணும், அந்த அரசியலுக்காக மோடி இன்பம் போட்ட தாமரப்பூவை கட்ட குட்டி குட்டி கட்ட விட்டு கையில வச்சுக்கிற மாதிரி கிளிப்பேடு அதை கையில வச்சுட்டு எல்லா பெண்களும் உட்காந்துருக்கு.
அங்க ஒரு 50-60 கிளிப்பாட வச்சுட்டு உட்காந்துருக்கு. என்ன நடக்குது? நீங்க யாருக்காக போனீங்க? அவங்க சம்பந்தமா ஒரு இடத்துல இருக்கா? இப்ப நாங்க ஒன்றிய அரசு போராடுறோம்னா ஒன்றிய அரசை மன்னிப்பு கேள் அப்படின்னு கேட்டிருப்போம். விவசாயிகளுடைய போராட்டத்தை இழிவு செய்யாத நாங்க எழுதி கிளிப்போடு வச்சிருப்போம். ஆனா நீங்க அப்படி வைக்கலையே. அமித்ஷா தமிழ்நாடு வந்த போது அவர் மக்களை பார்த்தனே ஒரு எந்துவாகி நடக்க ஆரம்பிச்சாரு. நடக்க ஆரம்பிச்ச உடனே அங்க உன்னோட நடந்தது என்ன? மக்கள்லாம் நம்மள வரவேற்கிறாக்குன்னு அமித்ஷா நினைச்சாரு. ஒரு ஆவின் பால்ல வேலை பார்த்த ரிட்டையர்டான ஒருத்தரு கையில வச்சிருந்த கிளிப்பாட தூக்கி மூஞ்சில் அடிச்சாரு. ஜஸ்ட் மிஸ் அம்பிட்டுதான். அம்பிட்டு காண்டில இருக்கிற எங்க ஊருக்காரங்களை நீ கையில போட கொடுத்து 200-300 கொடுத்து அறியாமையில இருக்கிற உழைக்கிற மக்களை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்க. அசிங்கமா இல்ல? சரி, உட்கார வச்சவன் நீதி யாரு கேட்டீங்களோ அவங்களுடைய எந்த அடையாளமும் இல்ல. தற்கொலை செய்து கொண்ட பெண்ணுக்காக நீதி வேணும்னு ஒரு இடத்துல கேட்கலையா? வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? போய் அங்க உட்காந்து நல்லா மூக்கு பிடிக்க முட்டு முட்டுன்னு முட்டிட்டு அந்த குழந்தை குறித்த எந்த அடையாளம் இல்ல. அங்க பாத்தீங்கன்னா பிஜேபியுடைய கொடியை தூக்கிட்டு அலையுதுங்க. ஒரு பக்கம் பிஜேபி கொடி, இன்னொரு பக்கம் இது. சாமானிய மக்கள் வேடிக்கை பக்கம் நம்மளுக்கு கொஞ்சம் பேர் போயிருக்காங்க போல இருக்கு. அந்த குரூப் கொஞ்சம் யாருக்கு நீங்க அரசியல் பண்றீங்க? மக்களுடைய உணர்வுகளை புரியாம நீங்க யாருக்கு அரசியல் பண்றீங்க? உங்களை தமிழ்நாட்டு மக்கள் வெறுக்கிறார்கள், உங்களை வந்து பிடிக்கல அவங்களுக்கு. நீங்க யார்? நீங்க நேர்மை இல்லை என்பதை தெளிவா நம்புறாங்க. நீங்க 1-2 சாதி வெறியர்களை கையில வச்சுக்கிட்டு, சாதி வெறி பிடித்த அரைவேக்காட்டு கும்பலை கையில வச்சுக்கிட்டு நீங்க அரசியல் போர்வையில ஆடிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு அரசு இதை உடனே தடுத்து நிறுத்தணும். இது மாதிரியான கும்பலை தடை செய்வதற்கான வேலையை பார்க்கணும். இது நாட்டுக்கே கேடு. இந்த கும்பல் வளர்றது சரிங்க. எதுக்காகத்தான் இவ்வளவு ஆக்ரோஷமான போராட்டம்? அந்த குழந்தைக்கு நீதிக்கா? அதுதான் வாய்ப்பே இல்லையே. அந்த குழந்தைக்கு நீதி வேணும்னா அவங்க அம்மா அப்பா போய் தனியா போய் கொடுத்தாங்க இல்லையா, என் குழந்தைய வார்டன் வந்து துன்புறுத்தினாங்க அதனால செத்து போனாங்கன்னு. அதுல ஒரு இடத்துல கூட மதமாற்றம் செய்யறதுக்கான பயங்கரமா டார்ச்சர் பண்ணி கொன்னாங்கன்னு இல்லையே. அன்னைக்கு போயிருந்தவங்க நீ நல்லவனா இருந்தா, நேர்மையானவனா இருந்தா இல்லையே? உனக்கு திசை திருப்பணும், அரசியல திசை திருப்புற வேலையை நீங்க பார்க்கணும் என்பதற்காக நீங்க அங்க போய் உட்காருங்க. என்ன திசை திருப்பல்? வருகிற 26 நாளைக்கு அங்க தமிழ்நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தை பறைசாற்றுகிற வாகனம் போகக்கூடாது. அதை நீங்க தெளிவா தடை செஞ்சீங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மேற்கு வங்கம், டெல்லி இவங்களுடைய வாகனம்லாம் நீங்க தடை செஞ்சு வச்சிருக்கீங்க. இது மக்கள் பேசுபொருளாக மாற்றி இருந்தார்கள். எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களினுடைய வாகனங்களை எல்லாம் நீங்க வந்து பெருசா வந்து போக விடல அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கடுமையான கோபத்துல இருந்தாங்க, எதிர்வினை ஆற்றினாங்க. தூக்கலாம் ஒரு எதிர்வினை செய்தது தமிழ்நாடு அரசு. அதுல என்ன பண்ணாங்க? நீங்க 10 நிமிஷம் கிராஸ் பண்ணதுதானே வேணானே, நாங்க எங்க வண்டியை தெரு தெருவா ஊர் ஊரா மக்கள் மன்றத்துல கொண்டு போய் நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு அதிர்ச்சி. என்னடா அது, நான் வேணான்னு சொன்னா விஸ்வரூபம் எடுத்து போய் தெரு தெருவா கொண்டு போய் நிறுத்துவாங்களோ அப்படின்னு அச்சம். இதை திசை திருப்பணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முத்துவேல் என்கின்ற விஹெச்பியை சேர்ந்த ஒரு நபரினுடைய நரித்தந்திரத்தினால நீங்க அதை கையில் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நல்லகுடி நாணய மாதிரி நீங்க ஆடிட்டு கிடக்குறீங்க. உங்க வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிடுச்சு. மிஸ்டர் அண்ணாமலை குரூப்ஸ், மிஸ்டர் காவி அரை ட்ரௌசர் கும்பல், நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு அயோக்கியத்தனமா உண்ணாவிரதம்ன்ற பேர்ல, நீதி கேட்கறோம்ன்ற பேர்ல தின்னுட்டு அந்த குழந்தைய அசையப்படுத்துறீங்க. மனசு ஊருக்க வேணாம் அந்த குழந்தையுடைய மரணத்துல? நீங்க நேர்மையானவரா இருந்தா முகத்துல கோபம் தெரியணுங்க. அங்க போய் உட்காந்து கடலை தின்னுகிட்டு, சோமோசா தின்னுகிட்டு, அப்புறம் என்னது கூல்ட்ரிங்க்ஸ குடிச்சுக்கிட்டு, கையை தட்டி சிரிச்சுக்கிட்டு பகுமானம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. என்ன நடக்குதுங்க? அப்ப அந்த குழந்தையினுடைய மரணத்தை வீதியில இழிவு செய்து ஒரு ஒரு குழந்தையினுடைய மானுக்கு இழுக்கு செய்திருக்கீங்க. ஏற்கனவே போட்டோ, பேரு, குடும்பம் அம்புட்டையும் வெளியே போட்டு அசிங்கப்படுத்துறீங்க. இன்னைக்கு அந்த குழந்தை பேர்ல நாங்க போராட்டம் நடத்துறோம்ன்ற பேர்ல அந்த குழந்தையை பேரை சொல்லிக்கிட்டு அந்த குழந்தையை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி உங்களால சரியா தெரியுது அதெல்லாம். ஆக போராட்டம் என்ற பெயர்ல நீங்க பண்ற அயோக்கியத்தனத்தை மக்கள் அறிந்திருக்கிறார்கள். அதோட பத்திரிகைகளும் உங்கள் நயவஞ்சகத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டுல ஒருபோதும் வன்முறையை தூண்டி கால் பதிக்க முடியாது காவிகள். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓட ஓட துரத்துறதும் வண்டவாளங்கள் எல்லாம் தண்டவாளத்துல ஏத்துறதா எங்களுடைய மூத வேலையே. பார்க்கலாமா?